வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு வித்தியாசமான டல்கோனா காஃபி. இது டிக்டாக் மூலயமா வந்து பயங்கர ட்ரெண்டான ஒரு காஃபி. இதை வீட்டிலே எப்படி வந்து பிளெண்டர் இல்லாமல் விஸ்கு மட்டும் யூஸ் பண்ணி நம்ம ப்ரிப்பேர் பண்ணலான்றது பார்க்கலாம். இப்போ பாருங்கள், பயங்கரமாக இங்கே மழை பெஞ்சிட்ருக்கு. இந்த காம்போவே செம சூப்பராக இருக்க போகுது. வாங்க, இதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் சர்க்கரை, 2 டேபிள்ஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர், 1 கப் மில்க், அதை பால், மிதமான சூட்டில் இருக்கிற தண்ணி 2 டேபிள்ஸ்பூன். ஆனால் ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. இந்த பாத்திரத்தில் இப்போ வந்து 2 டேபிள்ஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் ஆட் பண்ணிக்கிறோம். நான் சொல்கிற மெஷர்மெண்ட்டை கரெக்டாக எடுத்துக்கோங்க, அப்போனா தான் வந்து அந்த மிக்சர் வந்து கரெக்டாக வரும். ஸோ இப்போ 2 டேபிள்ஸ்பூன் காஃபி பவுடர் எடுத்துருக்கீங்கன்னா அதே அளவுக்கு 2 டேபிள்ஸ்பூன் சர்க்கரை எடுத்துக்கோங்க. அதை ஆல்ரெடி மெஷர் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஸோ அதனால் ஃபுல்லாக எல்லாத்தையும் நான் போட்டுறேன். நான் அதுக்கப்புறமா வந்துட்டு 2 டேபிள்ஸ்பூன் வந்துட்டு அந்த சுடுதண்ணி ஊற்றணும். கொஞ்சம் மிதமான சூட்டில் இருந்தால் போதும், ரொம்ப வந்து சூடாகவும் இருக்க வேணாம். ஸோ இதுவும் 2 டேபிள்ஸ்பூன். ஸோ இதை எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து விஸ்க் வச்சு நம்ம வந்து நல்லா விஸ்க் பண்ண போகிறோம். பாருங்கள், இப்போ நான் டைமர் ஆன் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு 10 நிமிஷம் இதை வந்து நீங்கள் வந்து விஸ்க் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த மிக்சர் வந்து கரெக்டாக வரும். ஸோ தண்ணி ரொம்ப ஜாஸ்தியாக ஆட் பண்ணிடாதீங்க. நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் கரெக்டாக வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள். விஸ்க் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் வந்து பண்ணணும். அப்படின்னா தான் அந்த மிக்சர் வந்து கரெக்டாக வரும். அது ஒரு மாதிரி ஃப்ரோத்தி மாதிரி வரும். இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் ஆகிடுச்சு. ஸோ பாருங்கள், மிக்சர் அப்படி சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் இது பண்ணணும். இப்படி வந்து ரொம்ப வாட்டரியாக இருக்கக்கூடாது. ஸோ இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ அந்த மிக்சர் எப்படி இருக்குன்றத பாருங்கள், நல்லா கெட்டியாகிடுச்சு. நீங்கள் இப்போ வந்து டில் பண்ணாலும், அதாவது இப்போ தலைக்கெல்லாம் இப்போ கொட்ட ட்ரை பண்ணாலும் அது கொட்டாது. ஸோ இதுதான் கரெக்டான மிக்சரு. ஸோ இப்போ இந்த கிளாஸில் வந்துட்டு நான் பால் எடுத்திருக்கேன். இது வந்து இந்த காஃபி பவுடர் நம்ம ஜாஸ்தியாக ஆட் பண்ணியிருக்கனால, அதாவது 2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கனால கொஞ்சம் கசப்பாக இருக்கும். ஸோ அதனால் அந்த பாலுக்கு வந்து ஒரு ஸ்பூன் வந்துட்டு நான் சர்க்கரை போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணிக்குவோம். ஏன்னா கோல்டாக இருந்துச்சுன்னா, மில்க்கு கோல்டாக இருந்துச்சுன்னா சர்க்கரை வந்து கரையாது. ஸோ அதனால் நீங்கள் வந்து அதுக்கப்புறமா ஐஸ் க்யூப்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ வந்து அந்த மிக்சர் எடுத்து நம்ம இது மேலே டாப்பிங் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அது மேலே வந்துட்டு மிக்ஸ் பண்ண வேணாம், சும்மா ஜஸ்ட் அது மேலே வந்து லேயராக நீங்கள் வந்து டாப்பிங் பண்ணிக்கோங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், எம்மியாக இருக்குது. அது பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டும் அதை விட சூப்பராக இருக்கும். ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். காஃபி டீலெலாம் இந்த மாதிரி வந்து காஃபீஸ் தான் நம்ம குடிச்சிருக்கோம். பட் நம்ம வீட்டிலே செய்கிறதுனா வந்து நம்மளுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். டேஸ்ட்டும் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அது பிடிக்கும். என்ன ஒரே ஒரு வேலைனா வந்து அந்த மிக்சர் வந்து நீங்கள் பீட் பண்ணணும். பிளெண்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட வந்து பிளெண்டர் இல்லை. ஸோ அதனால் நான் விஸ்க் வச்சே நான் பண்ணிட்டேன். இது இன்னொரு மெத்தடும் இருக்குது. நீங்கள் வந்து மிக்சியில் போட்டு நீங்கள் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ வந்து இந்த மாதிரி மிக்சர் கரெக்டாக வரும். அப்படி இல்லாட்டினா ஒரு எம்டி கிளாஸ் பாட்டிலில் வச்சுட்டு அந்த மிக்சரை போர் பண்ணிட்டு நீங்கள் வந்து இப்படி ஷேக் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு இந்த மாதிரி ஃப்ரோத்தியாக வந்துடும். உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இப்போ நான் அதுக்கு மேலே வந்து ஒரு டெக்கரேட்டிவ்க்காக வந்து நான் சும்மா ஜஸ்ட் காஃபி பவுடரே நான் மேலே தூவிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.